ஒரு காலத்தில் புதையல் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், ஏழு மலை தாண்டி ஏழு கடல் தாண்டி போகணுப்பா, அதை தாண்டி ஒரு கிளி இருக்கும், அந்த கிளிக்குள்ளதாப்பா புதையல் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இல்லை கிளியினுடைய உசுரை எடுத்தால் ஒரு பெரிய கதவு திறக்கும், அந்த கதவை திறப்பா அதுக்குள்ளதாப்பா தங்க புதையல் இருக்குது அப்படிம்பாங்க. இப்போ அதெல்லாம் தேவையே இல்லை. யூடியூப்பில் போ, நீ கிரியேட்டராக மாறு, அந்த இடத்துல உனக்கான புதையல் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான விதி. இந்த விதையை சரியாக ஃபாலோ பண்ணிட்டு உலகத்தில் ஃபேமஸாக இருக்கிறவங்களும் யூடியூபுக்குள்ளே வந்து காசு சம்பாதிக்கிறாங்க, ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சி யூடியூபுக்குள்ளே வந்து காசு சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. இதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது முதல் கேட்டகரி. ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு நபர் யூடியூபுக்குள்ளே தனது முகத்தை காமிச்ச உடனேயே அவருக்கு குவிந்திருக்கக்கூடிய லைக்குகள் ஷேர்கள் அதெல்லாம் தாண்டி குவிந்திருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்களுடைய எண்ணிக்கை மட்டும் எப்பா ஒரே நாள் ஓவர் நைட்டில் ஒபாமா ஆக முடியாது, ஆனால் கிறிஸ்டியானோ ரொனால்டோவால் யாராக வேணாலும் ஆக முடியும். இவ்வளவு பெரிய ரசிகர் கூட்டத்தை தன்னுள் வைத்திருக்கக்கூடிய கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஒரே ஒரு நைட்டுக்குள்ளே 20 மில்லியன் சப்ஸ்கிரைபர்களை தனதாக்கியிருக்கார். இது ரொம்ப பெரிய அளவிலான சாதனையாக பார்க்கப்படுது. ரொனால்டோ யார் என்ன ஏது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவருடைய சிறுவயது அனுபவங்களில் இருந்து கடந்த கால நிகழ்வுகள் வரைக்கும் ஒரு சின்ன அலசலோடு இப்போ அவர் சோஷியல் மீடியாவில் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, அவருடைய ஒட்டுமொத்த வருவாய் என்ன அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். ஒரு மனுஷன் பைசைக்கிள் கிக்கு அப்படின்னு ஒன்று இருக்குது, அப்படி ஒரு கிக்கு ஒன்று இருக்குது அப்படிங்கிறதே உலகத்துக்கு சொன்னவனே இந்த கிறிஸ்டியானோ ரொனால்டு தான். 39 வயசாயிடுச்சு. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் அந்த CR7 அப்படிங்கிற அந்த நம்பரை வாங்கிறதுக்கு இங்கிலாண்டுடைய டேவிட் பெக்காம் அவர்களுடைய நம்பர் அது ரொம்ப பெரிய அளவில் அதற்கு எதிர்ப்புலாம் கிளம்பிச்சு. ஒரு சின்ன பையனுக்கு போய் அந்த நம்பரை கொடுக்குறீங்க அப்படின்னு பயிற்சியாளரை கடிஞ்சுக்கிட்டாங்க மற்றவங்கள்லாம். ஆனால் இல்லை, இந்த பையன் ரொம்ப திறமையான பையன் அப்படின்னு நம்பிக்கை வச்சு அவர் மேலே 7 அப்படிங்கிற நம்பரை கொடுத்தான். ஆனால் ரொனால்டோவுக்கு 7ங்கிற நம்பரை விட 28ங்கிற நம்பர் தான் பிடிக்குங்கிறது வேற கதை. பட் ஒரு சாதனையாளன மேலும் மகுடம் சுற்றுற மாதிரி அவருக்கு 7ங்கிற நம்பர் கொடுத்தாங்க. அது பிற்காலத்தில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ CR7 அப்படிங்கிற நேமாக மாறிச்சு. இப்போது இந்த ரொனால்டோ அவர்களுக்கு புதியது ஒரு ஆசை. ஏற்கனவே ஒரு இந்த ஹேர் ஸ்டைல் ரிலேட்டடான ஹேர் கிளினிக் ஒன்று வச்சுருக்கார். அதுக்கு பிறகு வந்து ஹோட்டல் ஒன்று ஆரம்பித்தார். ஃபுட்பாலை தாண்டி ரொனால்டோவுக்கு இருக்கக்கூடிய உலகம் அப்படிங்கிறது அவருடைய 4 குழந்தைங்க. தனது அழகிய மனைவியோடு அப்படியே வந்து வாக்லாம் வந்து பீச்சில் போவார். இந்த மாதிரியான காட்சிகள்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கி அவருடைய லைஃப் ஸ்டைலில் வந்து அப்படியே யூடியூப்பில் ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு. ஸோ யூஆர் கிறிஸ்டியானோ அப்படிங்கிற அந்த பேர் தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவையே முடக்கி வச்சுருக்கு. ஒட்டுமொத்த இரவையுமே தனதாக்கியிருக்கு. யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து தனக்கான வியூஸ் எல்லாமே எப்படி குறையுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒட்டுமொத்த வியூஸையும் யார் அள்ளிட்டு போயிட்டா அப்படின்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ அள்ளிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான செய்தி. உலகம் முழுவதும் தனது பார்வையாளர்களை அவர் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணார். ஸ்டார்ட் பண்ண 1 மணி நேரத்தில் அவருக்கான வியூஸ் வந்து எங்கேயோ போயிடுச்சு. அது மட்டும் கிடையாது, அவர் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே 10 மில்லியன் மக்கள் வந்து உள்ளே வந்துட்டாங்க ஸ்டார்ட் பண்ண 10 மணி நேரத்துக்குள்ளே. அடுத்ததாக அவர் ஒரு நாள் முடிகிறதுக்குள்ளே 20 மில்லியன் மக்கள் வந்து அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஃபாலோயரில் 400 ஒருத்தந்தான் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்க வேண்டிய தகவல் இருக்குது. எதுக்கு கிறிஸ்டியானோ ரொனால்டோ மேலே இவ்வளவு ஈகர், இவ்வளவு பாசம், இவ்வளவு வெறி அப்படின்னா, அந்த ஆள் ஒரு திறமையான ஒரு மனுஷன். அதனால் மட்டும்தான் லைஃப்பில் வந்து அப்பா அம்மாவனுடைய கைடன்ஸு, அப்பா அம்மாவோட சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டு அதை வச்சுட்டு பந்தா கட்டுறவங்க மத்தியில் தன்னுடைய உழைப்பால் மேலே வந்தவர் தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. போர்ச்சுக்கல் அப்படிங்கிற ஒரு நாட்டை பற்றி உலகத்தில் யாருக்குமே தெரியாது, ரைட்டா? ஆனால் அந்த இடத்துல இருந்து கிளம்பி இன்றைக்கி போர்ச்சுக்கலுடைய பெருமையை உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் கொண்டு போய் சேர்த்தவர் தான் இந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அது மட்டுமல்ல, தனது தந்தை வந்து ஒரு தோட்டக்காரர். ஒரு தோட்டக்காரருடைய பையன் இன்றைக்கி உலகம் போற்றக்கூடிய ஒரு ஜாம்பவானாக வளம் வர்றாரு அப்படின்னா அது அவர் எவ்வளோ பெரிய சாதனையாளர்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். அது மட்டுமல்ல, பள்ளி படிக்கக்கூடிய காலகட்டத்தில் இருந்தே அவரோட கூட சேர்ந்து சுற்றின ஆல்பர்ட் அப்படிங்கிற நபர் தான்
அவரை இவ்வளோ பெரிய இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கார். அது காரணம் என்ன அப்படின்னா, ஆல்பர்ட்டும் ரொனால்டோவும் ஒரு டீமில் விளையாடுறாங்க. அப்போ விளையாடும் போது ஆல்பர்ட்டுக்கு தெரியும், ரொனால்டோவுக்கும் தெரியும், இந்த மேட்சில் யார் அதிக கோல் போடுறாங்களோ அவங்க தான் அந்த டீம்லேருந்து ஒரு நபராக செலக்ட் ஆகி அடுத்து மேட்சுக்கு போக போகிறாங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு மாதிரி சின்ன சின்ன அணிகளில் இருந்து ஒரு ஆளை பிக் பண்ணி எடுக்கிறது தான் அந்த காலத்தில் வரைமுறை. அப்போது ரொனால்டோ ஃபஸ்ட்டு கோல் போடுறாரு, ஆல்பர்ட் செகண்ட் கோல் போடுறாரு, மூணாவது கோல் ஆல்பர்ட் போடுறதுக்கான வாய்ப்பு தான் கிடைக்குது. பட் கோல் போஸ்ட் பக்கத்தில் போய் நின்றுட்டு ரொனால்டோ பக்கம் அதை திருப்பி விட்டு கோலாக்க முயற்சி பண்ணுறாங்க. கோலாக்கிட்டார் ரொனால்டோ. அதுக்கு பிறகு ஏன் ஆல்பர்ட் நீ போட்டிருக்கலாமே கோல் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைடா நான் வந்து இந்த மேட்ச் போனேன், அடுத்த மேட்ச் நான் போய் விளையாட போனேன்னா கூட என்னால் பெரிய அளவில் சாதனை பண்ண முடியுமான்னு தெரியல, பட் நீ பெரிய ஆட்டக்காரன், உங்ககிட்ட ஒரு சூப்பரான ஒரு ஆட்டம் இருக்குது, அது இந்த நாட்டுக்கு பயன்படணும், உன் வீட்டுக்கும் பயன்படணும், நீ போய் விளையாடு அப்படின்னு அனுப்பிச்சு வச்சவர் தான் ஆல்பர்ட். ஸோ தன்னுடைய நண்பனோட துணையோட ஒரு வாய்ப்புக்காக கஷ்டப்பட்டு இயங்கினவர் தான் இந்த ரொனால்டோ. அந்த வாய்ப்பு வந்து அவருடைய நண்பன் மூலமா அவருக்கு கிடைச்சிது. ஆனால் அந்த வாய்ப்பு அவர் சரியாக பயன்படுத்திக்கிட்டார். அதுதான் ரொம்ப முக்கியம். வாய்ப்பு நம்முடைய வாழ்க்கையில் நிறையா தடவை நமக்கு கொடுக்கும், சில பேர் விட்டுருவோம், ஆகா பல பேர் விட்டுருவோம், சில பேர் மட்டும் அதில் ஜெயிப்பாங்க. அந்த சில பேரில் ஒருத்தர் தான் இந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ. சரி, விஷயத்துக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கிறிஸ்டியானோ ரொனால்டோ யூடியூப்பை தொடங்கிவிட்டார். அவருடைய சாதாரணமாக அவருடைய வணிகம் ரிலேட்டடாக அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகை மட்டுமே 2,100 கோடி ரூபாய் ஆண்டுக்கு. அப்படி இருக்கும்போது அவர் எதுக்காக யூடியூப் ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற கேள்வி. ஆரம்பித்த உடனேயே வந்து ஒரே நாளில் கோல்டன் பட்டன் யூடியூப்லேருந்து கிடச்சிருக்கு. அவங்கவுங்க சில்வர் பட்டன் வாங்குறதுக்கே சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் ஒரே நாளில் யூடியூப்பில் அவருக்கு கோல்டன் பட்டன் வந்திருக்கு. ஸோ இது ரொம்ப பெரிய அளவிலான சாதனை. தன்னுடைய பப்ளிசிட்டியை எந்த அளவுக்கு அவர் வந்து பயன்படுத்திக்கிறாரு, எப்படி அதை காசாக்குறாரு அப்படிங்கிறது தான். விளம்பரங்களை நடித்தாலும் ரொனால்டோவுக்கு அவ்வளோ பெரிய சொத்துக்கள், அவ்வளோ பெரிய பணம் கிடைக்கும். ஆனாலும் வந்து மக்களை சேர்க்கறதுன்னு ஒன்று இருக்குல்ல, தன்னை நேசிக்கக்கூடிய மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு. நாளைக்கு போர்ச்சுகல் நாட்டில் அவர் ஒரு எலெக்ஷனில் நின்றார்னா அவரை வந்து அந்த நாட்டினுடைய உயர் பதவியில் உட்கார வைக்கிறதுக்கு கூட அந்த மக்கள் தயங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நாட்டுக்காக விளையாடி தனக்கான ரசிகர்களை சேர்த்தவர் தான். ஸோ ரொனால்டோ ரொம்ப ஆக்ரோஷமான வீரர், அதே நேரத்தில் ஒரு சென்சிட்டிவான ஒரு பர்சன் அப்படிங்கிறது தான் களத்தில் அவரை பார்க்கும்போது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். மிகச்சிறந்த அளவில் கோல்கள் வந்து, வித்தியாசமான கோல்கள் வந்து அடிச்சிருந்தா, எப்படி வந்து ஜிடேன் அப்படிங்கிற நபர் ஃப்ரான்ஸ் நாட்டுக்கார் மொட்டத்தலையோடு இருப்பார், அவர் ரெட்டை கால்லையும் கோல் அடிப்பாரோ அதே மாதிரியான ஒரு திறமையுடையவரா ரொனால்டோ அப்படின்னு கேட்டால், தன்னுடைய வலது காலில் ஒட்டுமொத்த பவரையும் வச்சிருக்கிறவர் தான் ரொனால்டோ. அவரை மாதிரியான ஒரு ஆட்டம் அப்படிங்கிறது, வித்தியாசமான கோல்கள், அவருடைய ஸ்டைலே ரொம்ப டிஃப்ரெண்டானது. அதனால தான் இன்ன வரைக்கும் பல்வேறு ரசிகர்களால் கவர்ந்திழக்கப்படுகிறார். மெஸ்ஸி சிறந்த ஆட்டக்காரராக இருந்தாலும் அவரை விட புகழ்பெற்ற ஒரு ஆட்டக்காரர்னா ரொனால்டோ தான். இன்ஸ்டாகிராமில் ரொனால்டோவுக்கு 636 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஃபேஸ்புக்கில் 170 மில்லியன் சப்ஸ்கிரைபர், எக்ஸ் வலைத்தளத்தில் 112 மில்லியன் சப்ஸ்கிரைபர், யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ண உடனே 20 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி சவுதி ப்ரோ லீக் கிளப்புக்காக அல் நாஸ்ருடனான ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாகி அதில் வேறு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரே ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ சம்பாதிப்பீங்கன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஆனால் கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்கு 26 கோடி ரூபாய் கொடுக்குறாங்களாம். 26 கோடி ரூபாய் ஒரே ஒரு போஸ்ட் அவர் பதிவு பண்ணார்னா அவருக்கு அவருடைய அக்கௌண்டில் வந்து விழுந்துடும். இது எவ்வளோ பெரிய தொகை இல்லையா? ஸோ இவ்வளோ பெரிய பணக்காரராக இருக்கக்கூடிய ரொனால்டோ ஆரம்ப காலகட்டங்களில் அவருடைய இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும்போது கூட தளராமல் நின்றவர் தான் ரொனால்டோ. காரணம் என்னென்னா, அவருடைய மருத்துவர் வந்து அவருக்கு பரிந்துரை செய்தது சிறு வயதிலேயே, உன்னுடைய இதயம் வேகமாக துடிக்குது, நீ ஃபுட்பால் விளையாடும் போது இன்னும் அது வேகமாக துடிக்கும், அப்படி துடிக்கும் போது உன்னுடைய உயிருக்கே பாதிப்பாக ஏற்பட்டுரும், அதனால் ஓடுறதை நிப்பாட்டிடு அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனால் நான் ஓடுறதெல்லாம் நிப்பாட்ட மாட்டேன், எனக்கு ஓடுறது ரொம்ப பிடிக்கும், விளையாடுறது ரொம்ப பிடிக்கும், நான் ஃபுட்பால் சாம்பியன் ஆகணும், எனக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா ஆப்ரேஷன் தான் பண்ணி ஆகணும், ஆனால் ஆப்ரேஷன் பண்ணாலும் நீ வந்து இறந்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அது இதயத்தில் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே டாக்டரை கன்வின்ஸ் பண்ணி, பரவாயில்ல ஒன்று நான் செத்து போகிறேன், அப்படி இல்லாட்டி வந்து விளையாட போகிறேன், ரெண்டில் ஏதாவது ஒன்று ஆப்ஷன் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு தான் அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க. காட் கிரேஸ் வந்து அந்த டாக்டரால்
அந்த இதய அறுவை சிகிச்சை சிறப்பாக முடிக்கப்படுது. ரொனால்டோவினுடைய இதயம் சீராக துடிக்க ஆரம்பிக்குது. அவரும் தன்னுடைய பணியை சிறப்பாக, தினந்தோறும் செய்யக்கூடிய வேலையை சிறப்பாக செஞ்சு இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு பெரிய சாம்பியனாக வந்து நிற்கிறார். இதுவரைக்கும் 5 கோல்டன் ஷூ வாங்கியிருக்காரு. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு செருப்பு வாங்குறதுக்கு கூட காசு இல்லாதவர் தான் இதே ரொனால்டோ. ஆனால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய மனுஷனாக மாறி நிற்கிறார்னா அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கடின உழைப்பு அப்படிங்கிறது. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கூட அவர் அங்கே எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்கிறத மறுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு தீராத காதல் ஃபுட்பால் மேலே அவருக்கு இருக்குது. அதே காதல் தான் அவர் மேலே நம்மளை வசியப்படுத்தி வச்சுருக்காரு அப்படிங்கிறதையும் சொல்லணும். இவ்வளவு பெரிய ஆட்டக்காரன் யூடியூப்பில் இவ்வளவு மில்லியன் சப்ஸ்கிரைபர்களை உடனே எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப ஆச்சரியமான விஷயமும் கிடையாது. ஆனால் அதை பற்றி பேச வேண்டும் அப்படிங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்றைக்கி எவ்வளவோ கிரியேட்டர்ஸ் உள்ளே வராங்க, எவ்வளவோ கனவுகளோடு உள்ளே வராங்க. அவங்களுக்கான தினந்தோறும் கிடைக்கக்கூடிய வியூஸ் 1, 2, 10, 100, 1000, 10,000, 100,000 இப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி தான் அவங்களுடைய வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. பட் இவ்வளோ பெரிய ஓப்பன் பிளாட்ஃபார்மில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பு அப்படிங்கிறது ரொம்ப அசாத்தியமானது தான். அதை சாத்தியமாக்கக்கூடிய எவ்வளவோ ஏழைகள் இருக்காங்க, பரம ஏழைகள் இருக்காங்க. அந்த பரம ஏழைகள் பெரிய பிரம்மாண்டமான பணக்காரர்களாக மாறிய வரலாறும் இதே இந்த சோஷியல் மீடியாவில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படிப்பட்ட அதிசய உலகத்தில் நம்மளும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பாப்போம் அதிசயம் நடக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் உழைப்பு, கடின உழைப்பு தோற்காது, அது மட்டும் நமக்கு தெரியும். ஏன்னா நம்மளும் அதே கேஸ் தான். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும்